ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரி, லோக்கல் PDY. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எப்படி தீபாவளி போச்சு? நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சூப்பர் டூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க, பார்த்தாலே தெரியுது. நானும் நல்லா செலிப்ரேட் பண்ணேன் இந்த தீபாவளி. ஏன்னா லாஸ்ட் 2 இயர் அந்தளவுக்கு தீபாவளியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணல. இந்த வாட்டி மக்களும் சரி எல்லோரும் சரி நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க, பார்த்தாலே தெரிஞ்சுது. வான வேடிக்கை, பட்டாசு, கிராக்கர்ஸு, ஸ்வீட்ஸு, புது ட்ரெஸ்ஸு, எங்கே பார்த்தாலும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த டைம் தீபாவளி வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷல் தீபாவளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதேமாரி நம்ம வீடியோவும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். நம்ம வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். அவர் வீடு வந்து இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அவர் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார், ஆஃபீஸ்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தார். அவர் ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் பிரியாணி நல்லா செய்வார்னு எனக்கு தெரியும். அதேமே அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமா வந்து சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு பிரியாணியில். ஒரு வாட்டி போயிருந்தேன், அவர் பண்ண பிரியாணியை டேஸ்ட் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. அவர்கிட்ட இருந்து தான் இவர் லேர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரியாணியை தான் நம்ம வந்து குக்கிங்கை பார்க்க போகிறோம், அவர் எப்படி அந்த பிரியாணியை செய்கிறாருன்றது அந்த மெத்தடில். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் கை செய்து கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆனியன் கட்டுற மெத்தடே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் சமையலில். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறாருன்னு. இன்றைக்கி இவர் வந்து 3 கிலோ பிரியாணி செய்கிறேன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம். ஆல்ரெடி வந்து தக்காளிலாம் வெட்டி வச்சுருந்தாங்க, இவர் ஆனியன் மட்டும் வெட்டாமல் இருந்தாங்க. இவர் வந்தார், செம ஃபாஸ்ட்டாக வெட்டி முடிச்சிட்டாருங்க ஆனியன்ஸை. தக்காளி வந்து பாருங்கள், தக்காளி வெட்டி வச்சாச்சு ஆல்ரெடி. ஆனியன், பச்சை மிளகா, அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் அதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டார். சிக்கனு ஆல்ரெடி கட் பண்ணி எட்டுனு வந்துட்டார். 3 கிலோ சிக்கனு, 3 கிலோ ரைஸு. இவர் தான் எங்கள் நண்பர் அஜித் இன்வைட் பண்ணியிருந்தார். இவர் தான் இந்த பிரியாணியை செய்கிறாரு அவங்க வீட்டில். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆல்ரெடி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டாரு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அரைச்சி வச்சுட்டாரு. ஸோ அதையும் வந்து வானலில் போட்டுட்டாரு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நல்லா வேக விடுறாரு. ஸோ ரா ஸ்மெல் போட்டோன்னு சொன்னார். இல்லை, ஒரு ஸ்பூன் மசாலா போட்டார். என்னங்கன்னு கேட்டேன், என்ன மசாலான்னு கேட்டேன். கடையில் வாங்கின மசாலான்னு கேட்டேன். இல்லை, இது ஸ்பெஷல் மசாலா, இது ஹோம்லேயே ப்ரிப்பேர் பண்ண மசாலான்னு சொன்னார். இந்த சீக்ரெட் மசாலா கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டார். அதுக்கப்புறம் 3 கிலோ சிக்கனையும் போட்டாச்சு. இந்த சிக்கன் கொஞ்சம் பாயில் ஆகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாயில் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர், அந்த 3 கிலோக்கு அந்த தயிரையும் சேர்த்தாச்சு. அந்த தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, அந்த 3 கிலோ அரிசிக்கு அதையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும், இந்த மசாலா தண்ணி நல்லா கொதிச்சு வந்தவொடனே அரிசியை சேர்த்துக்கலான்னு சொன்னார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணி கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த 3 கிலோ அரிசியை வந்து சேர்க்குறாரு. அந்த 3 கிலோ அரிசியும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அப்புறம் தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் போட்டோன்னா நம்ம பிரியாணி ரெடின்னு சொன்னார். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லா அரிசியும், 3 கிலோ அரிசியும் போட்டாச்சு அதில், இந்த மசாலாவில். இப்போ டேஸ்ட் பார்க்குறாரு உப்பு எப்படி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த டைமில் டேஸ்ட் பார்த்தா தெரியும். ஸோ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னு சொன்னார். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டார். பாருங்கள், ஒரு கிளறு, ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் கறியோடு சேர்த்து. ஸோ நல்லா ஓரளவு கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ தண்ணியும் அரிசியும்
ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த டைமில் தம் போட்டுடலான்னு சொன்னாங்க. பாருங்கள், நாங்கள் யூஸ் பண்ண அரிசி வந்து யூனிட்டி பாஸ்மதி ரைஸு, அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குனாரு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நறுக்கி வச்ச கொத்தமல்லி அதை மேலே தூவியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓரளவு பாயில் ஆகிடுச்சு ரைஸு. ஸோ உங்களுக்கு தெரியும் தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணிக்கும் இறங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் தம் போட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறாரு. ஸோ தம் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அது மேலே இன்னும் கொஞ்சம் புதினா தூவி விட்டுருக்காரு. ஸோ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேலே இருந்து கொஞ்சம் பிரியாணியில் எடுத்து போடுறாரு. கொஞ்சம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ போக அப்பா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. எந்த கலரும் யூஸ் பண்ணல. இந்த 3 கிலோ பிரியாணி பக்காவாக பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணார். அதையும் காட்டுறோம் பாருங்கள். நல்லா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ பிரியாணி கலரே இல்லை, சூப்பர் நேச்சுரல் கலர் தான். ஸோ இந்த பிரியாணி செஞ்சு வீட்டில் இடம் இல்லை. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருந்தது, புதுசாக பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க. ஸோ அங்கே எட்டுன்னு போயிட்டு சாப்பிட்லான்னு அங்கே போகணும். ஒரு பிளேட் தான் பிரியாணி சர்வ் பண்ணோம். அதுக்கட்டியும் மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. பசங்களாம் நினைஞ்சிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் எட்டுன்னு போயிட்டு சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்டியாக இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது பிரியாணி. உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கேரி லோக்கல் PDY.